பிரியமானவர்களே, நினைவே நகர மக்கள் ஏராளமான பாவத்தை செய்து கொண்டு வந்தார்கள். பாவத்துக்கு மேல பாவம் செய்து அழிந்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் யோனா இறைவாக்கினரை அனுப்பி, யோனா நினைவே நகரத்துக்கு கடந்து செல். அந்த மக்கள் பாவத்துக்கு மேல பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 40 நாட்களில் அந்த நகரம் அழிக்கப்படும் என்று சொல் என்று சொன்னார். யோனா இறைவாக்கினர் கடந்து சென்றார். அந்த மக்களை பார்த்து, மக்களே மனம் திரும்புங்கள், நினைவே நகரம் இன்னும் 40 நாட்களில் அழிக்கப்படும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, என்ன நடந்தது? சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் உபவசித்து செபிக்க முன் வந்தார்கள். தன் பாவங்களை அறிக்கை செய்து மனமாற திட்டம் தீட்டினார்கள். இதை கேள்விப்பட்ட ராஜா என்ன செய்கிறார்? ராஜ உடையை களைந்து அப்பால ஓட்டுட்டு சாக்கு உடை உடுத்தி அவரும் சாம்பல்ல உட்கார்றாரு. அது சிறு பிள்ளை முதற்கொண்டு ராஜா வரைக்கும் உண்ணா நோம்பிருந்து ஜெபித்தார்கள். தன் பாவத்துக்காக கதறினார்கள். தீய வழிகளையும் கொடும் செயல்களையும் விட்டு விலகினார்கள். பிரியமானவர்களே, இது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானதாக இருந்தது. பாருங்க, நகரத்தை அழிக்க போறேன்னு சொல்றாரு. அவ்வளவு பேரும் மண்டிட்டாங்க, அவ்வளவு பேரும் நோம்பிருந்தாங்க. ஆண்டவர் இரக்கத்தோடு அந்த நகரத்தை நோக்கினார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யோனா 3:10 வாசிங்க. செய்தது அனைத்தையும் பார்த்தார். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு, அவர்கள் தீய வழியில் நின்று விலகியதை அவர்கள் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லி இருந்த தண்டனையை அனுப்பவில்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு வர்ற அழிவிலிருந்து, தண்டனையிலிருந்து, சகல துன்ப துயர கஷ்ட நஷ்ட வேதனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா? உன் பாவத்துக்காக உன்னா நோம்பிருந்து கதறி அழுது கொண்டு ஆண்டவர்கிட்ட போ, ஆண்டவர்கிட்ட போ. ஆண்டவர் என்ன சொல்ற? நீ எனக்கிட்ட வா, உன்னா நோம்பிருந்து அழுது கதறி கொண்டு என்னிடத்தில் வா, உன்னை நான் எடுத்து நிறுத்துவேன். பாவங்களை மன்னிக்கிற வல்லமை என் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் உண்டு. ஆகவே உனக்கு விடுதலை வேணுமா? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, மரண கட்டுகளிலிருந்து விடுதலை வேணுமா? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கிட்ட மண்டியிடு, அப்பொழுது உனக்கு விடுதலை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நினைவே நகரம் காப்பாற்றப்பட்டது. காரணம் என்ன? எல்லோரும் ஒரே மனதாய் உபவசித்து செவித்தார்கள். கண்ணீர் வடித்து கதறினார்கள். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆண்டவருடைய இரக்கத்தை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், பாவத்துக்கு மேல பாவம் செய்து நீ அழிந்து கிடக்கிறாய் என்றால், நீ செய்ய வேண்டியது என்ன? திருயாத்திர தலங்களுக்கு இங்கேயும் அங்கேயும் போய், இங்கேயும் காணிக்க, அங்கேயும் காணிக்க, நீ செலுத்தினாக்கு பாவம் மன்னிக்கப்படும் சொல்லிட்டு மாத்திரம் நீ கனவு காணாத. நீ செய்து போயிருக்கிற, நீ செய்த அநியாயம், அட்டுணியம், அக்கிரமம் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், கண்ணீர் சிந்து, உண்ணா நோம்பிருந்து கதறி அழு. அப்பொழுது மாத்திரம்தான் உன் பாவம் மன்னிக்கப்படும். பிரியமானவர்களே, ஏராளமான மக்கள் பாவத்தை நோக்கி, அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து உங்களுக்கு ஏதும் வருத்தம் இல்லையா? இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஆதங்கம் உங்களுக்கு இல்லையா? இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால், அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை நீ காப்பாற்ற விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு சபை தலைவர்களும், ஒவ்வொரு நிறுவன தலைவர்களும், ஒவ்வொரு அருள் சகோதரர்களும், அருள் சகோதரிகளும், ஊழியக்காரர்களும், அருணாதர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பருமாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் உபவசித்து மண்டியிட்டு கண்ணீர் சிந்தி கத்தறி அழுது செபிக்க வேண்டும். அப்பொழுது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த வாலிப தலைமுறையை, இளந்தலைமுறையை காப்பாற்றலாம். அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அத்தனை மக்களையும் காப்பாற்றலாம். உபவசித்து செபிப்பதற்கு பதிலாக இன்றைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க? காலம் போற போக்க பார்த்தா பயமா இருக்குது,
எங்கேயோ போறாங்க, எப்படியோ வாழ்றாங்க. ஐயோ, இது வாழ்க்கையா அது வாழ்க்கையா? அங்கே அழிவு, அங்கே அவ கூட்டிட்டு ஓடிட்டான், இங்கே இதையும் கூட்டிட்டு ஓடிட்டான், நடுரோட்ல லவ் பண்றாங்க, ஐயோ என்று சொல்றீங்களே. இதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யணும்? உபவாசத்தை செய்வீங்க, மனமாற்றம் வரும், ஆண்டவர் இந்த நாட்டை சந்திப்பார், ஆண்டவர் உன் வீட்டை சந்திப்பார், ஆண்டவர் உன் பிள்ளைய சந்திப்பார். பிரியமானவர்களே, வல்லம வாய்ந்த ஆயுதம் ஒரு பாதியை என் தேவனுடைய பாதத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான வல்லம வாய்ந்த ஆயுதம் என்னாக்கும்? உபவசித்து செபி, கண்ணீர் சிந்து கதறு. அது போதும், என் தேவனுடைய இருதயம் அப்படியே இலகி போய்விடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு சகோதரி என்னை சந்திப்பதற்காக வந்தார்கள். அவர்கள் இப்படியாக சொன்னார்கள், சிஸ்டர் எங்க ஊர்ல குடிக்காத ஒரு ஆம்பளை கூட கிடையாது, குட்டி விபச்சாரம் போதை மருந்து அடித்தடி சண்டை ஏராளம் சிஸ்டர், எங்க ஊருக்குள்ள நுழையறதுக்கே பயமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், உங்க ஊர்ல பெண்கள் உண்டா அப்படின்னு கேட்டேன். ஆ, பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் தான் குறைவு, ஏராளமான ஆண்கள் வெளிநாட்டுல போய் வேலை செய்ய போயிருக்காங்க, அவங்க வந்துட்டாங்கன்னா குடிதான் சண்டைதான் அடிதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், சகோதரியே நீ ஒரு காரியம் செய்யலாமே, உங்க ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களையும் ஒன்றாக திரட்டி உபவசித்து உங்க ஊர்ல பாவம் செய்யற ஆண்களுக்காக ஜெபிக்கலாமே, மனமாற்ற வருமே என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே அந்த சகோதரி, சரி சிஸ்டர் நான் வர்றேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடந்து செல்லிட்டாங்க. பிரியமானவர்களே, வாய்கிலிய பேசுறதுக்கு ஆட்கள் உண்டு, கண்ணீர் சிந்தி கதறதுக்கு இந்த பூமியில ஆட்களே இல்லை. அப்பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க மக்களே, ஒவ்வொருத்தரும் ஜப வீரரா மாறுங்க. இந்த லோகத்தை காப்பாத்தணும்னாக்கும், இந்த இந்தியாவை அழிந்து கொண்டிருக்கிற இந்தியாவை, ஒழுக்க கேடான இந்தியாவை, ஏராளம் பில்லுமுள்ள அநியாயம் அட்டுடைய செய்து கொண்டிருக்கிற இந்த இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் மண்டியிடுங்க, கண்ணீர் சிந்துங்க, உபவசித்து செவிங்க, அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது நிறைவாக கடந்து வரும். எபிரேயர் 12:15 வசனத்தை வாசியுங்க. எபிரேயர் 12:15, உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள், கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த தப காலத்திலே நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் உண்டு. என்ன அது? உன் இருதயத்தில் இருக்கிற வெறுப்பு, எரிச்சல், கோபம் இவற்றை நீ நிச்சயமாக அகற்ற வேண்டும். உன் இருதயத்திலே வெறுப்பு இருக்கிறது என்றால் கடவுளின் அருளை நீ இழந்து போய்விடுவாய். இருதயத்துல வெறுப்பு எரிச்சலும் கோபத்தை வச்சுக்கிட்டு நீ ஏழை ஓவியல்களுக்கு கடந்து போறதுனால என்ன பயன்? உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. அருணாதர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:23-24 வசனங்களிலே என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ பணி செலுத்துவதற்காக தேவாலயத்திற்கு நீ கடந்து வந்தாய் என்றால் பலிபீடத்திற்கு முன் நீ நிற்கும் பொழுது உனக்கு அப்பொழுது சிந்தனைக்கு வருகிறது, உன் சகோதரனோ சகோதரியோ உன்னோடு வருத்தத்துடன் இருக்கிறார்கள், பேசாமல் இருக்கிறார்கள் என்பது உனக்கு சிந்தனை வந்து விட்டது என்றால் உன் காணிக்கையை அங்கேயே வைச்சிட்டு பலிபீடத்துக்கு முன்னாலேயே வச்சுட்டு முதல்ல போய் சமாதானம் செய்து கொள், முதல்ல சமாதானம் செய்து கொள், பிறகு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று இயேசு சொல்கிறார். பிரியமானவர்களே, வெறுப்பு எரிச்சல் வைராக்கியத்தோடு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கனாக்கும் இந்த தவக்காலம் நல்ல காலம். நீ இப்பொழுதே மனம் திரும்பு, மனம் திரும்புவதற்காக இந்த காலம் உன்னை அழைக்கிறது. நீ கடந்து செல். நீ யார் யார்கிட்ட எல்லாம் சண்டை சச்சரோட இருக்கிறீங்களோ, பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறீங்களோ, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அவங்க சிறியவங்களோ பெரியவங்களோ நீங்க முதல்ல கடந்து சென்று மன்னிப்பு கேளுங்க. அவங்க உங்களை மன்னிக்கிறாங்களோ மன்னிக்கவில்லையோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல, நீங்க போய் மன்னிப்பு கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். சூத்திரமாண்டவரே.